வாழ்க வளமுடன் அன்பானவர்களே பறவைகளில் அதிக காலம் உயிர் வாழக்கூடியது கழுகு மலை பொலிய ஆரம்பித்தவுடன் மேகங்களுக்கு மேலே சென்று மலையில் நனையாமல் பறக்கும் வல்லமை கழுகுக்கு மட்டுமே உண்டு கழுகு ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது ஆனால் அது தனது நாற்பதாவது வயதில் மீண்டும் ஒரு பிறவி எடுப்பதற்கு சமமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு தன்னை உட்படுத்துகிறது நாற்பது வயதில் அழகுகள் மழுங்கி வளைந்து போய் விடுகிறது வயதாகிய நீண்ட தடிமனான இறகுகள் நெஞ்சில் குத்தி கொண்டு நீண்ட தூரம் பறப்பதற்கு தடையாகின்றது இந்நிலையில் கழுகுக்கு இரண்டு வழிகள் மட்டுமே உள்ளது ஒன்று இறை தேட முடியாமல் இறந்து விடுவது அல்லது நீண்ட துன்பத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் புதிய வல்லமை பெறுவது வால்வா சாவா என்ற மாற்றத்தின் துவக்கம் அது மலை உச்சிக்கு சென்று தன் அழகினை அதாவது வாய் மற்றும் மூக்கை பாறையில் மோதி மோதி உடைத்து எறிவது பிறகு அழகுகள் வளரும் வரை பொறுத்து இருந்து தன் கால் நகங்களையும் அழகனைப் போலவே பிடுங்கி எறிவது இவை அனைத்தும் நடக்க ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் ஆகின்றன பின் மீண்டும் தன் பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து புத்துணர்ச்சியுடன் பறந்து மீதமுள்ள முப்பது ஆண்டுகால வாழ்க்கையை பழைய தெம்போடு அதே பலத்தோடு இதையை தேடி உயிர் வாழ்கிறது வாழ்வில் இன்பம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் கழுகின் வாழ்க்கையை தெரிந்து பாடம் கற்க வேண்டும் ஒவ்வொரு நிறைவான வாழ்க்கைக்கு பின்பும் ஒரு கடினமான உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உழைப்பவர்தான் உயர முடியும் களைப்பவர்தான் உணவை உண்ண முடியும் இத்தகைய கழுகு எவ்வளவு அதி அற்புதமாக வானில் எரியப்படும் மீனை கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் தன் கால்களால் பிடிக்கும் அபூர்வமான காணொலி காட்சி ஒன்று இதோ உங்களின் பார்வைக்காக கொடுத்திருக்கிறோம் துன்பம் எப்போதும் நிரந்தரம் அல்ல அதற்கு பின்பு அற்புதமான வாழ்வு காத்திருக்கிறது என்ற அழகான வாழ்வியலை நமக்கு கழுகு கற்றுக் கொடுக்கிறது மேலும் போன்ற பல நல்ல பயனுள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தரம் தரணி ஆழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன்